كمنكم இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேட்ட கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது யார் சென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் டூ டேஸாக நான் என் வீடியோ போஸ்ட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சிக்காக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணுறியிருக்கேன் அது உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுன்ற ஒரு ரீசனுக்காக டூ டேஸாக வந்து என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்க தினேஷ் நந்தன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்ட கொஷின் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன கே கொஷின் கேட்டாங்கன்னா டிகிரி ரிலேட்டட் கொஷின் டைப் ஆஃப் ரேஷன் கார்ட் ரேஷன் ஜாப் மெ மெட்டீரியல் ப்ரைஸு விவசாயம் சம்மந்தமான கொஷின் தேங்க்ஸ் மேம் நீங்கள் போட்ட வீடியோவில் இருந்து கொஷின் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தினேஷ் நந்தன் அதே தான் வந்திருக்கு ஓகேங்களா இதில் வந்து இன்னொரு இன்னொன்று டாக்குமெண்ட் என்னென்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் கேட்டாங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஒரிஜினல் ஷீட் கேட்டாங்க கால் லெட்டர் அப்புறம் தமிழ் மீடியம் டாக்குமெண்ட் மஸ்ட்டு இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி இது இல்லாமல் கொஞ்சம் பீப்புள் வந்தாங்க அவங்களுக்கு வீட்டுக்கு போய் கொண்டு வர இது இல்லாமல் வந்தவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா சக்திவேல் அந் அந்த சைன் டீச்சர்கிட்ட தான் வாங்கணுமா விஏஓ கிட்ட வாங்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க க்ரீன் இங்கில் சைன் போடுற யார்கிட்ட வேணாலும் அட்டஸ்டட் வாங்கலாம் ப்ரோ பட் எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் அதை கேட்கல அப்படின்னு இன்னொருத்தர் அனுப்பிச்சிருந்தார் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் டவுட்டும் சொல்ல போகிறேன் அவங்களுக்கு கேட்ட கொஷினும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா சப்ஸ்க்ரைபருக்கு கேட்ட கொஷின்ஸு இதில் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கேட்ட கொஷினும் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அட்டஸ்டடு வந்து க்ரீன் இங்கில் யார் வேணால் சைன் பண்ணலாம் அவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் எனக்கு கால் லெட்டர் வந்துடுச்சு டிசம்பர் லெவன் இன்டர்வியூன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தென் ஒன் மோர் மதிய உணவு திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது தென் காமராஜர் இன்னொரு நேம் யாரோட ஆட்சியில் சத்துணவு திட்டம் வந்தது மேரேஜ் எந்த இயரில் ஆட்சின்னு சாரி எம்ஜிஆர் எந்த இயரில் ஆட்சிக்கு வந்தார் காமராஜர் என்ன போஸ்டில் இருந்தாங்க ச அப்புறம் சென்னையை தவிர்த்து வேறு ஐந்து டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டாங்க இது மாதிரி அதாவது ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விதமான கேள்வி கேட்டிருக்காங்க இன்னொருத்தர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே சென்ட் பண்ணியிருக்காரு இவர் நேம் நான் பிரிண்ட் எடுக்க மறந்துட்டேன் அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஹாய் மேம் நான் கூடலூர் டிஸ்ட்ரிக் எஸ்டர்டே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் எனக்கு கேட்ட கொஷின் எல்லாம் உங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் கூட்டுறவர் மினி கூட்டுறவு மினிஸ்டர் நேம் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு உணவு மினிஸ்டர் நேம் பார்த்தீங்கன்னா காமராஜ் இந்திய நுழைவு வாயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மும்பையில் இருக்குது தமிழ்நாடு நுழைவு வாயில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாராம் ஃபாதர் ஆஃப் மேக்ஸ் பார்த்திங்கன்னா ராமானுஜம் தமிழ் எழுத்து எத்தனை இருக்குன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு கூடலூரில் இண்டஸ்ட்ரி எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்கார்டில் இருக்குது மங்கோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிச்சாவரம் கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஸ்பெஷல் பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா நடராஜர் கோவில் பிச்சாவரம் திருவத்திபுரம் கோவில் அப்புறம் வல்லலார் சபை ஸ்டேட் டேவிட் சர்ச் ஸ்டெயின் டே டேவிட் சர்ச் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் மற்றவங்களுக்கு பேஸிக்காக தான் கேட்டாங்களாம் மினிஸ்டர்ஸு தமிழ் பற்றி கொஞ்சம் கேட்டாங்க டைப்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் கார்ட் டிஸ்ட்ரிக் ரிலேட்டட் கொஷ் சம் கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அப்ளிகேஷன் இங்கிலீஷில் ஃபில் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா பிகாஸ் நான் என் சிஸ் அப்ளை பண்ணும்போது அவங்க கால் லெட்டர் வந்துச்சு எனக்கு வரல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு கம்மிங் டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் எப்படி வேணால் நீங்கள் ப்ரப்ப ரெடி பண்ணி அனுப்பலாம் அது கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இது இதெல்லாம் ஒரு ரீசன் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க யூஜியில் எக்கனாமிக்ஸோ அதில் இருந்து தான் கொஷின் கேட்டாங்க தென் ரேஷன் ஜாப் ரிலேட்டடாக ஃப்யூ கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகா மோகன்றவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இது இது சேம் தான் அதே சேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ராஜூ ஆருன்றவங்க இட் இஸ் ஆல் ஃபேக் ஐ ஆம் அட்டெண்டிங் கூடலூர் டிஸ்ட்ரிக் இன்டர்வியூ ஆன் அனலைஸ் ஆல் இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல் டெல்லிங் ஒன்லி ரேஷன் கார்டு டிஃப்ரென்ஸ் ஆன் ஆல்சோ மினிஸ்டர் நேம் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அண்ட் ப்ரைஸ் ஒன்லி அதாவது இவர் எதுக்கு இந்த நான் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த வீடியோவை சென்ட் பண்ணியிருந்தேன் அதுக்காக அந்த கீழே இவர் இது மாதிரி சென்ட் பண்ணியிருந்தாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொஷின்ஸ் கேட்குறாங்க ரிமால் எஸ்ன்றவர் ஐ எம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் பூங்காவனம் வில்லேஜ் எனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு மேம் கம்மிங் லெவன்த் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கொஷின் என்ன கேட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் ப்ரோ கால் லெட்டர் ஃபோட்டோ மேலே சைன் வாங்கியிருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஃபோன் அதாவது ஃபோட்டோ மேலே சைன் வாங்கணுன்ற எந்த இதுவும் நம்மளுக்கு சொல்லலை ஓகேங்களா அடுத்து மேடம் முன்னுரிமை கோரும் சான்றிதழ் எங்கே வாங்குறது மேடம் அது எப்படி இருக்கும் மேடம் ப்ளீஸ் ரே எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க முன்னுரிமைக்கான சான்றிதழ் எதுவும் தனியாக இல்லை நான் முன்னுரிமைன்னா நீங்கள் வந்து கலப்பு திருமணம் பண்ணியிருந்தாலோ இல்லை விடோ கேட்டகரியில் இருந்தாலோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளி அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் கொடுக்கலாம் தமிழ்மொழி கல்வின்னாலும் அதுக்கும் வந்து முன்னுரிமை இருக்குது இதெல்லாம் தான் முன்னுரிமை சான்றிதழ்கள் ஓகேங்களா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நேற்று என்னிடம் மற்றும் என் நண்பரிடம் கேட்ட கேள்விகள் உங்கள் ஏரியாவில் இருக்கும் ரேஷன் ஜாப் கடை பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை ப அதை ஃபுல்லாகவே பார்க்கலாம் அப்புறமா கடைசிக்கு மக்கள்கிட்ட எடுத்து செல் செல்லுன்னு சொல்லுவேன் பட் வெளியே போர்டில் எழுதணும்னு போல இன்னொரு கேள்வி எடை போடுறவர் லீவு போட்டால் என்ன செய்வீங்கன்னு கேட்டார் நான் உயர் அதிகாரிக்கே தெரிவிப்பேன்னு சொன்னேன் பட் அவர் அப்படி இல்லாமல் இல்லைன்னு சொன்னார் அப்புறம் நானே எடை போடுவேன் சொன்னேன் இது மாதிரி இவங்க ஜெயக்குமார்ன்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவர் அனுப்பியிருக்கிற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கும் ரேஷன் கடை பெயர் என்ன அப்துல் கலாம் பிறந்த மாவட்டம் கல்வியின் முதல் இடம் இரு பிடிக்கும் மாவட்டம் ரேஷன் கார்டின் புதிய பெயர் மற்றும் அது வைத்து ஸ்கேன் அதை வைத்து ஸ்கேன் கருவியின் பெயர் என்ன ஆதார் கார்டில் எத்தனை நம்பர் இருக்குது அதன் பின் பின்புறம் என்ன எழுதப்பட்டிருக்கு ஏடிஎம் அண்டு பேன் ஃபுல் ஃபார்ம் அப்புறம் ரத்த வகைகளை கண்டுபிடித்தவர் யார் செல்லை கண்டுபிடித்தவர் யார் ஒரு கிலோ சர்க்கரை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்காங்களாம் டூ பாயிண்ட் ஃபைவ் எவ்வளவு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ரேஷன் கடையில் அரிசி மூட்டை எத்தனை கிலோ கூட்டமாகவும் பொருட்கள் இல்லாத பட்சத்தில் என்ன செய்வீர்கள் இது மாதிரிலாம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் சொல்லுங்கள் மேடம் சொல்லிட்டு இது வந்து இன்டர்வியூக்காக கேட்டிருந்தாங்க ஃபோட்டோ காப்பி எங்கே போய் அட்டஸ்டட் வாங்குறது தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனால் கிடைக்குமா அப்படின்டுங்க நீங்கள் யார்கிட்ட வந்து அட்டஸ்டட் வாங்குறீங்களோ அவங்கக்கிட்டே நீங்கள் ஃபோட்டோ காப்பி அடஸ்ட்டட் வாங்கிக்கலாம் அதே மாதிரி தமிழில் பேசணுமான்னு கேட்குறீங்க நிறைய பேர் தமிழில் பேசினாலே உங்களுக்கு ஓகே தாங்க இன்னொரு நண்பர் ஐயப்பன்றவரு வணக்கம் நண்பர்களே எனது உ எது உண்மைன்னு தெரியல நான் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நேர்முகத் தேர்வை சந்தித்தேன் முதல் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது என்னிடம் மாற்றுச் சான்றிதழ் இல்லை கடிதம் எழுதி தந்தேன் அடுத்து எனக்கு ஒதுக்கிய அறைக்கு சென்றேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி மூன்று பேர் அமர்ந்திருக்கா இருந்தார்கள் வழக்கம் போல சூழ்விவரம் அடுத்து வினாக்கள் அக்னி சிறகு நூலை எழுதியவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் சொல்லிட்டார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எங்கு பிறந்தார் ராமேஸ்வரம் ஏவுகணை தந்தையும் அவர்தான் தமிழ்நாட்டின் முத்துக்குளித்தல் நகரம்னா தூத்துக்குடி சென்னை அருகில் உள்ள ராக்கெட் ஏவுதளம் எங்கு உள்ளதுன்னா ஸ்ரீஹரிகோட்டால கூட்டுறவு சங்கத்தின் லோகா லோகே மற்றும் வாசகம் லோகோ மற்றும் வாசகம்னா இணைந்த கைகள் கூட்டுறவு நாட்டு நாட்டு உயர்வு கூட்டு அதுக்கப்புறம் கூட்டுறவு ஏழாவது பாருங்கள் கூட்டுறவு சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம்னா ஏழை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பயனடிய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் சந்திக்கும் கடல்கள் மூன்று கடல்கள்னால் அரபிக் கடல் இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா இத்தனை கேள்விகளுக்கும் மூன்று பேரில் ஒரு நபர் மட்டுமே கேட்டார்கள் மற்ற இரண்டு பேர் எந்த ஒரு வினாவும் என்னை கேட்கவில்லை அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை வேர்லை கிடைக்கும் என்று அப்படின்னு அவர் அனுப்பியிருக்காரு அவருக்கு எதுவும் தெரிய கேட்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது அதனால் கேட்காம இருந்திருப்பாரு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டு மனசை குழப்பிக்காதீங்க அப்புறம் எனக்கு டுடே இன்டர்வியூ ஃபினிஷ் சிஸ்டர் சிம்பிள் கொஷின் தான் கேட்டாங்க அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா ஆழத்தை அளக்க உதவும் கருவியின் பெயர் ரேஷன் கடைகள் தோற்றம் மற்றும் என்ன பொருட்கள் போடுவார்கள் குறிஞ்சி என்றால் என்ன தமிழ் எழுத்துக்கள் எத்தனை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வீடு வீடாக சென்று ரேஷன் வழங்கும் தற்போதைய திட்டம் என்ன என்னுடைய டிகிரி பற்றி கேள்வி கேட்டார்கள் அப்படின்னு அவனுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேஷ் மேடம் ரேஷன் பொருட்கள் அளவு பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ் எக்ஸ் எக்ஸாம்பிள் அரிசி எந்த கார்டுக்கு என்ன அளவு அப்படின்ட்டு இதை தனியாக வீடியோவாக போட்டிருக்கேன் கம்யூனிட்டி டேப்லே இருக்குது நீங்கள் அதை போய் பார்க்குறேங்க செக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை நான் கீழ் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கா அந்த கடிதத்தில் ஃபோட்டோ ஒட்டி அதன் கீழ் ஏதாவது அரசு அதிகாரியிடையும் கையெழுத்து வாங்க வேண்டுமா என்று கூறுங்கள் அக்கா அதோடு கொண்டு போகிற ஜெராக்ஸ் நகலிலும் கையெழுத்து வாங்க வேண்டுமா என்று கூறுங்கள் அக்கா எந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்டுருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வாங்கிட்டு போகலாம் மற்ற டிஸ்ட்ரிக் கேட்கலான்னு நீங்கள் வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா லக்ஷ்மி பிரியா இது வந்து அவ்வளோதான் இது போயாச்சு இவங்க வந்து நிறைய டைம் இதையே தான் கேட்டிருந்தாங்க அரசு அதிகாரியிடம் கையெழுத்து வாங்க வேண்டுமான்னு கேட்டிருந்தாங்க அரசு அதிகாரி கிட்ட வாங்கணும்னா வாங்குங்க சுய கையெழுத்துன்னா உங்களுடைய கையெழுத்தே போட்டுக்கணும் அவ்வளோதான் இதில் பிரச்சனை இல்லை அப்புறம் ஜெராக்ஸில் அட்டஸ்டட் வாங்கணுமானு சொல்லுங்க அக்கா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஜெராக்ஸில் மட்டும்தான் அட்டஸ்டட் வாங்கணும் கால் லெட்டரில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஜெராக்ஸில் மட்டும் வாங்கினா போதும் ஒரிஜினல் டிசி காலேஜில் இருக்குது என்ன இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க போனஃபைட் காலேஜில் போய்ட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அலோ பண்ணுவாங்க இல்லைன்னா நீங்கள் லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அங்கே இது மாதிரி என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் காலேஜில் இருக்குது நான் ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வாங்கி சப்மிட் பண்ணுறன்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸ்மார்ட் கார்டு எப்போ அறிமுகம் பண்ணாங்க சிஸ்டர் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இதுவும் நான் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அது போய் செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ஐ ஆம் இரு ஈரோடு ஐ அட்டன் த இன்டர்வியூ டுடே கொஷின் ஆர் ஈஸி த கொஷின் ஆர் அப்புறம் எம்எல்ஏ சபாநாயகர் உணவுத்துறை அமைச்சர் கவர்னர் பாண்டிச்சேரி டெல்லி கவர்னர் நேம் பருப்பு ரேட் பாண்டிச்சேரி கவர்னர் எப்படி ஏன் இப்படின்னு சொல்கிறோம் ஆன்சர் லெப்டினென்ட் கவர்னர் அது மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன கொஷின் கேட்டாங்களோ அதையும் சென்ட் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் இவருக்கு தேங்க் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய லிஸ்ட்டாகவே அனுப்பியிருக்காரு ரேஷன் கடையில் யூஸ் பண்ணுற மிஷின் பெயர் இபிஓஎஸ் மிஷின் ரேஷன் கடையில் பல வகையில் என்ன எழுதியிருக்கும் பலகையில் என்ன எழுதியிருக்கும்னு கேட்டிருக்காங்க தமிழ் தாத்தா யாருன்னு கேட்டிருக்காங்க தமிழ் எழுத்துக்கள் எத்தனை கேட்டிருக்காங்க இந்தியாவில் இரும்பு மனிதர் யாருன்னு கேட்டிருக்காங்க சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஏசி அண்ட் டிசினா என்ன எல்இடினா என்ன யூபிசினா என்ன திருவாரூர் மாவட்டம் அதுக்கு அடுத்து பத்தாவது பாருங்கள் திருவாரூர் மாவட்டத்தின் சிறப்புகள் இது எல்லாமே கேட்குருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ரேஷன் கடை உங்களுக்கு சேல்ஸ்மேன் நேம் ஒரு நபருக்கு எத்தனை கேஜி சுகர் சிவ சிவகங்கை மினிஸ்டர் நேம் அண்ட் துரைஸ் துரைஸ் துரை துறை சிவகங்கை ஸ்பெஷல் நேம் சிவகங்கை துறையில் என்ன ஸ்பெஷல் நேம்னு கேட்டுக்கோங்க ஒரு பர்சனுக்கு ஆஃப் கேஜி சுகர் ஓகேங்களா ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி சுகர் தான் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடல் ஆழத்தை அளக்க உதவும் கருவியின் பெயர் ரேஷன் கடையின் தோற்றம் மற்றும் என்ன பொருள் போடுவார்கள் இது வந்து ஆல்ரெடி அனுப்பியிருந்தாங்க ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப அவங்க அனுப்பியிருந்தாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் என்னோடய ஊர் சிறப்பு சிவகங்கை இது வந்து சிவகங்கை சிவ சாரி சிவகாசி சிவகாசியில் கேட்ட கொஷினை வந்து இவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க என்னோடய நேம் மீனிங் கேட்டிருக்காங்க அதாவது அவங்களுக்கு என்ன நேமோ அந்த நேம் மீனிங் கேட்டிருக்காங்க காவியான்றவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க ரேஷன் கடையில் உள்ள பொருட்கள் என்ன எங்கே இருந்து வருது கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார் உயர்கல்வி அமைச்சர் யார் டிஸ்ட்ரிக் கலெக்டர் யார் இவ்வளோ தான் எனக்கு கே கேட்டாங்க இன்டர்வியூ ஃபிஃப்டீன் ஆர் டுவெல் மினிட்ஸில் முடிஞ்சது அப்படின்னு சென்ட் பண்ணியிருக்காங்க அக்கா ஐ எம் கம் கோயிங் ஃப்ரம் கம்மிங் ஃப்ரம் ஈரோடு ஐ காட் மை இன்டர்வியூ லெட்டர் எனக்கு டிசம்பர் ஃபிஃப்டீன் இன்டர்வியூ திஸ் இஸ் மை first டைம் இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் ரிப்ளை பண்ணியிருந்தேன் சிஸ் நான் போன உடனே விஷ் பண்ணேன் தென் மூணு பேர் இருந்தாங்க அதில் ஒரு சில ஒரு சார் நீங்கள் என்ன டிகிரின்னு கேட்டாங்க நான் பிஎஸ்சி மேக்ஸ்ன்னு சொன்னேன் தென் அவர் மேக்ஸ் டிகிரி முடித்ததுக்கு எந்த ஏன் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னு கேட்டார் தென் ஃபேமிலி சுட்சுவேஷன்னு சொன்னேன் தென் இன்னொரு சார் மேக்ஸ் ரிலேட்டடாக கொஷின் கேட்டார் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன் ஒரு கொஷின் மட்டும் ஆன்சர் தெரியல தென் மேம் ரேஷன் பற்றி கொஷின் கேட்டாங்க ஆன்சர் பண்ணிவிட்டேன் தென் என்ன போக சொல்லலை ஃபைவ் மினிட்ஸ் கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்க தென் போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அனுப்பியிருந்தார் பரிம்ஸ் பரிம்ஸ்ன்றவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகா தினேஷன்றவங்க டென்த்து மார்க்ஷீட் மிஸ் ஆகிடுச்சி அதுக்கு பதிலாக இப்போது சிசிஎம் சர்டிஃபிகேட் கோ கொடுத்துருக்காங்க அதை வச்சு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா அட்டன் பண்ணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சாந்தி கரிகாலன் கரிகாலன் இன்டர்வியூ போனது வேலைக்கு தான் அப்புறம் எதுக்கு இன்னும் ப படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா நீங்கள் படிக்கலாம் ப்ரொமோஷன் வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்காமல் விட்டுடலாம் அவங்க நம்பர் அதாவது கூட்டுறவு பேங்க் படிக்கணும் அதாவது பேங்க் ரிலேட்டடாக ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் படிக்கலான்னு சொன்னாங்க ஓகேங்களா வேற மற்றபடி வேற எதுவும் இதுவாக இல்லை சிஸ்டர் டுடே நான் இன்டர்வியூக்கு போனேன் சப்ஜெக்டில் இருந்து தான் கேட்டாங்க ஜென்ரல் கொஷின் கேட்குறாங்க செய்யறதுல தான் எனக்கும் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு சரண்யா குமார் என்றவங்க அனுப்பியிருந்தாங்க இன்னொரு ராம்குமார் என்றவர் மேம் ஐ ஹாவ் சீன் அதர் யூடியூபர் பட் நேர்காணல் வீடியோ ஃபார் திருச்சி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இஸ் நைஸ் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் மீ வென் ஐ சீ யுவர் ரேஷன் ஜாப் வீடியோ சோ மெனி பீப்புள் ஆஸ்க் வென் கமிங் ஃபார் தேனி டிஸ்ட்ரிக்ட் இன்டர்வியூ மறு அறிவிப்பு மறு அறிவிப்பு இன்னும் வரல அது வந்தால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் ராம்குமார் பிரதர் எப்போ வரும்னு கேட்டு சொல்லுங்க தே வில்ஸ் ரிலாக்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் தென் அது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது போல் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக தேனிக்கும் வந்துடும் ஸோ ஃபீல் பண்ணாமல் இருங்க அடுத்து பிளாக் தமிழர் கிரியேட்டர் வந்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னா சிஸ்டர் நான் இன்றைக்கி தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் எனக்கு கேட்ட கொஷின் எல்லாமே ரேஷன் கடை ரிலேட்டட் தான் கேட்டாங்க கொஷின் நம்பர் ஒன் நீங்கள் ரேஷன் கடைக்கு போகிறீங்களா கொஷின் நம்பர் டூ ரேஷன் கடைக்கு கொடுக்குற பொருட்களோட ப்ரைஸ் எவ்வளவு கேட்டாங்க நீங்கள் இருக்கிற ஊரில் இருக்கிற ரேஷன் கடை எந்த கூட்டுறவு கிளைகளுக்கு கீழே செயல்படுதுன்னு கேட்டாங்க இது மாதிரி தான் கேட்டாங்க அப்புறம் ஜென்ரலாக டூ கொஷின் கேட்டாங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் உணவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா பாதாம் மீட்டர் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணி இருப்பாங்க மலையோ மலை சார்ந்த இடமும் டூ ஃபார்ட்டி செவன் கே சொன்ன ஆன்சரை மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க இவங்க அதுக்கப்புறம் ஹாய் நான் எஸ்டர்டே அன்பரசன் அன்புன்றவங்க ஹை நான் எஸ்டே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஃபஸ்ட்டு கொஷின் ரேஷன் ஜாப் போயிருக்கீங்களான்னு கேட்டாங்க தென் சமையல் ஆயில் எவ்வளவு ப்ரைஸ்னு கேட்டாங்க தென் சமையல் ஆயில் எவ்வளவு தருவாங்கன்னு கேட்டாங்க நான் எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டேன் அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன படிச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் இன்ஜினியரிங் ஃபோர் இயர்ஸ் மட்டுந்தான் போனேன் பட் படிக்கலைன்னு சொன்னேன் தென் அரியர்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க எனக்கு இருபத்தி ரெண்டுன்னு சொன்னேன் எதுக்கு இன்ஜினியரிங் சாய்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எதனால் நீ ஒழுங்காக படிக்கலைன்னு கேட்டாங்க தென் நான் நண்பன் மூவி ஜீவா இன்டர்வியூ சீனில் வர மாதிரி என்னோடய ஆன்சரை சொன்னேன் அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சிட்டு நீங்கள் போகலாம்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் என்னோடய இன்டர்வியூ நண்பன் மூவி இன்ஸ்பிரேஷன் நீங்களும் ஒன் டைம் பாருங்கள் பட் ஒர்க் அவுட் ஆகுதா எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல முடிஞ்சால் நான் சொன்னது ஒரு வீடியோவாக போடுங்க யூடியூப் சேனல் ஓனர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய குறிப்பு இன்டர்வியூ ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சென்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் முக்கிய குறிப்பு இன்டர்வியூ ரூமில் மூணு பேர் இருந்தாங்க சென்டரில் இருந்தவர் மட்டும்தான் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்க ஆன்சர் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கார்னரில் இருந்தவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியல பட் சென்டரில் இருந்தவர் மட்டும்தான் என்கிட்ட கண்டினியூஸாக கொஸ்டின் கேட்டார் நான் ஆன்சர் பண்ணும்போதே மார்க் எதுவும் போடலை அவ்வளவுதான் தான் அப்படின்னாங்க கண்டிப்பாக உங்கள் உங்களுடைய உழைப்பு வீணாக போகாது நீங்கள் அனுப்புன எல்லாமே நான் வீடியோவாக போடுறேன் அவ்வளோதாங்க இன்னும் நிறைய இருக்குது அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஜாப்பாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குது இது கவர்மெண்ட் ஜாப் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸோ எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நேற்று ஒரு நியூஸ் வந்திருக்கு அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல அந்த நியூஸை நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இன்னும் நிறைய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு நடந்த இன்டர்வியூ அனுபவத்தை எனக்கு கமெண்ட்டை செ சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இன்டர்வியூ அனுபவத்தையும் உங்களுக்கு நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இன்னும் நிறைய நிறைய தகவல்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது வ இந்த இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க வந்து எந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்தெல்லாம் என் ஃப்ரெண்டு இருக்காங்க என் கூட படித்தவங்க அவங்க இன்டர்வியூ பண்ண அனுபவத்தையும் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த இன்டர்வியூ அனுபவத்திலையும் அவங்களுக்கு ரேஷன் ஜாப் பற்றியும் அவங்க ஸ்டடீஸ் பற்றியும் தான் கேள்வி கேட்டிருக்காங்க நாங்கள் உங்களுக்கு அதாவது எப்போ போஸ்டிங் போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒன் மந்தில் உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வீட்டுக்கு வரும் அதாவது போஸ்டிங் லெட்டர் வரும் இன்டர்வியூ லெட்டர் எப்படி வந்ததோ அதே மாதிரியே உங்களுக்கு போஸ்டிங் லெட்டர் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த கவலை இல்லாமல் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்